எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். நேத்து சைரஸ் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு டாடா குழுமத்தோட முன்னாள் சேர்மன் கார் விபத்துல இறந்திருக்கிறாரு. அவர் டிராவல் பண்ண கார் மெர்சிடஸ் பென்ஸ். ஸோ மெர்சிடஸ் பென்ஸ் காருங்கிறது ஒரு ஹையர் எண்ட் கார். ஸோ இந்த கார்ல போறவங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல இருந்த ரெண்டு பேசஞ்சருமே உயிரோடு தான் இருக்கிறாங்க. பட் இருந்தாலுமே சீரியஸ் இன்ஜுரி ஆயிருக்குது ஃப்ரண்ட்ல இருந்த ரெண்டு பேருக்கும். ஆனா பேக்ல இருந்த ரெண்டு பேர் தான் பாண்டோரா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ட்ரியோட ஃப்ரெண்டும் சைரஸ் மிஸ்ட்ரியும் பின்னாடி உட்காந்துருக்காங்க. பொதுவா ஹையர் எண்ட் கார் எல்லாத்துலயுமே ஆறு ஏர் பேக் இருக்கும். அதே மாதிரி இதுல ஏர் பேக்ஸ் இருக்குது, எல்லா சைடும் ஏர் பேக்ஸ் இருக்குது. என்ன இதுல ஃப்ரண்ட் சீட்டுக்கு பின்னாடி ஒரு ஏர் பேக் வைப்பாங்க, அது இந்த கார்ல கிடையாது அப்படிங்கிறாங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இந்த ஏர் பேக், இந்த காற்று பைகளுக்கு பேரே எஸ்ஆர்எஸ் அப்படின்னு சொல்லுவோம், சப்ளிமெண்டல் ரெஸ்ட்ரெயின் சிஸ்டம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சப்ளிமெண்டல் ரெஸ்ட்ரெயின் சிஸ்டம் அப்படின்னா இது ஏர் பேக் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அடிஷனல், உங்களோட சேஃப்டிக்கான அடிஷனல் திங் தான். அது உங்களுக்கு டைரக்டா ப்ரொடெக்ட் பண்ணாது. சப்ளிமெண்டல் எதுக்கு சப்ளிமெண்ட், சப்ளிமெண்ட்னா உறுதுணையா, எதுக்கு உறுதுணையா இந்த ஏர் பேக் இருக்குன்னா, சீட் பெல்ட்டுக்கு உறுதுணையா தான் இந்த எஸ்ஆர்எஸ் சப்ளிமெண்டல் ஏர் பேகே இருக்கு. நீங்க சீட் பெல்ட்டை போட்டாதான் ஏர் பேக் ஆக்டிவேட் ஆகி ஓபன் ஆகும், அந்த பலூன் மாதிரி ஓபன் ஆகும். ஸோ இவரோட கேஸ்ல ரெண்டு பேருமே, மிஸ்ட்ரியுமே அவர் பாண்டாரா ரெண்டு பேருமே சீட் பெல்ட் அணியல, ஒரு பாயிண்ட். ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட், ஓவர் ஸ்பீடிங். அதாவது இவங்க அந்த டோல்கேட்டை கிராஸ் பண்ணியிருக்கிறாங்க, சரோட்டி அப்படிங்கிற அந்த டோல்கேட்டை கிராஸ் பண்ணி 9வது நிமிஷத்துல ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதாவது 20 கிலோமீட்டர் தள்ளி, அந்த டோல்கேட்ல இருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல 9 நிமிஷம் கழிச்சு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க போன ஸ்பீடு 120 கிலோமீட்டருக்கு மேல அப்படிங்கிறது. ஓவர் ஸ்பீடிங் இன்னொரு முக்கியமான பாயிண்ட். ஸோ இந்த அளவுக்கு ஹை ஸ்பீட்ல போகும்போது டக்குன்னு வெஹிக்கிள் ஏதோ ஒரு ரீசன்னால நிக்கும் போது என்ன ஆகுது, மிஸ்ட்ரியும் பாண்டாராவும் முன்னாடி போய் இடிப்பாங்க. முன்னாடி இருக்கிற ஃப்ரண்ட் சீட்ல மிக வேகமா போய் மோதுவாங்க. இதை தடுக்கிறதுக்கு சீட் பெல்ட் கிடையாது. அந்த வேகமா போய் மோதும் போது நேரா போய் நம்ம ஹெட் முதல்ல சீட்ல இடிக்கும், இடிச்சு திருப்பி அதே வேகத்தை இப்படி பின்னாடி விப்ளாஷ் இன்ஜுரின் சொல்லிட்டு இப்படி பின்னாடி நம்ம பாடி பின்னாடி வரும், வேகமா போய் நின்னு திருப்பி வரும். அப்படி வரும்போது அந்த விசையில கண்டிப்பா பின்னாடி இருக்கிற ஸ்பைனல் கார்டு அப்படியே பிச்சுக்கும். சோ ஸ்பைனல் கார்டு பிச்சுக்குச்சுன்னா உடனடி மரணம். சோ அதுதான் நடந்திருக்கும். சைரஸ் மிஸ்திரிங்கிறவர் 2012 இருந்து 2016 வரைக்கும் ரத்தன் டாட்டாக்கு பதிலாக டாடா குழுமத்தை நிர்வகிச்சவர். அப்படின்னாலும் அவர் இதுக்கு முன்னாடியே ராஜபரம்பரையை சேர்ந்தவர், பல்லவன்ஜி மிஸ்திரின்னு சொல்லிட்டு அவங்க அந்த காலத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வர பரம்பரை. இறக்கும்போது சைரஸ் மிஸ்திரியோட சொத்து மதிப்பு 2500 கோடி. ஒரு மிகப்பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யத்தையே நிர்வகிச்சுட்டு இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்கு, ஒரு சீட் பெல்ட் அணியாதல அப்படிங்கிற ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக்னால சின்ன வயசுலயே அவர் இறக்க நேரிடுது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சீட் பெல்ட் மிக மிக முக்கியம் கார்ல போற எல்லாருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம்.